வணக்கம், என் பேர் கீதா. நான் ஜிஎம்ஆர் நர்சரியோட ஓனர் பேசுகிறேன். நாங்கள் முதல் எடுத்த உடனே செடி வளர்க்கு தேவையான பொருள் வந்து எருவும் செம்மண்ணும். எரு வந்து பாதி, செம்மண் பாதி, ரெண்டு மிக்ஸ் பண்ணி மூட்டை 120 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்ஸில் செட் பண்ணி கொடுக்கணும்னா கூட செட் பண்ணி கொடுக்குறோம். வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு செம்மண் எருவும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதோட மண்புழு வரம், வர்ணி கம்பஸ்ட்டு, வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே இங்கேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் என்னென்ன செடி கேட்குறாங்களோ, மெடிசினல் பிளான்ட்டு, ஹர்ப்ஸு, அதுக்கப்புறம் குரோட்டன்ஸு, இன்டோர் பிளான்ஸு, அவுட்டோர் பிளான்ஸு, லேண்ட்ஸ்கேப்பிங்கு, அடித்தோட்டம் எப்படி அமைச்சு கொடுக்குறோன்னா, கஸ்டமருக்கு எந்த இதில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். அவங்க ஒரு 10 செடி வைக்கணுன்னாலும் என்ன இதுவாகமோ, விதையிலிருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லாமே நாட்டு விதை தான், எதுவுமே ஹைப்ரிட் கிடையாது. எல்லாமே இப்போது ஆள் வேணும்னா அதுக்கேற்ற ஆள் அனுப்பி கார்டன் ரெடி பண்ணி கொடுப்போம். இல்லை நாங்களே செட் பண்ணிக்கிறோம்னா நாங்கள் எப்படி எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லி கொடுத்துட்றோம், நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இல்லை எங்களை கூப்பிட்டாலும் ஆள் அனுப்பி ரெடி பண்ணி கொடுப்போம். நான் இப்போ உங்ககிட்ட துளசியை காட்டுறேன். இது வந்து கிருஷ்ண துளசி, இது கிருஷ்ண துளசி, இது ராம துளசி. ரெண்டு துளசியும் நாங்கள் 20 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுறோம். இது அதுக்கப்புறம் மெடிசினல் பிளான்ட் இருக்குது. மெடிசினல் பிளான்ட் வந்து மின்ட் துளசி, மின்ட் துளசி வந்து 30 ரூபாய். அதுலேயே மெடிசினல்லையே நிறைய இருக்குது. மின்ட் துளசி, இது ரணக்களி, ஆடாதோடா, அதுக்கப்புறம் சித்திரத்தை, இது மல்லிங்க. மல்லி வந்து 30 ரூபாயிலையும் கிடைக்கும், 50 ரூபாயிலையும் கிடைக்கும். செடிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். 30 ரூபாய்ன்றது சின்ன கவராக இருக்கும், 50 ரூபாய்னா பெரிய கவர். அதே மாதிரி நாட்டு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தியில் பிங்க், ஒயிட்டு, எல்லோ, 3-4 கலர் கிடைக்கும். அதுவுமே 30 ரூபாயில கிடைக்கும். செடி பெருசாக இருந்ததுன்னா 50 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து நித்தியமல்லி, பவளமல்லி, பாரிஜாதம் எல்லாமே 50 ல இருந்து 50 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரோஸு, ரோஸு கூட அதே மாதிரி தான், மல்லி 30-50. ரோஸ் எங்கே இருக்குது? இது அங்கே இருக்குது. இங்கே இருக்கு. ரோஸ் வந்து 30-50-100, 3 சைஸு கிடைக்கும். அதிலே நாட்டு ரோஸில் வந்து பன்னீர் ரோஸ் இருக்குது, காஷ்மீர் ரோஸ் இருக்குது, பட்டன் ரோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கொடி ரோஸ் இருக்குது, பன்னீர் ரோஸு சொல்லிட்டேன் நான், பன்னீர் ரோஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த 4 ரோஸ், டேபிள் ரோஸ். டேபிள் ரோஸ் வந்து சிங்கிள் வந்து 20 ரூபாய், அடுக்கு வந்து 30 ரூபாய். கத்தாழை வந்து 30-50-100. செடி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும் மேடம். அதுக்கப்புறம் வந்து இது பவளமல்லி, பவளமல்லியும் 30-50-100. அதுக்கப்புறம் வந்து நித்தியமல்லி, நித்தியமல்லி 30-50. ஜாதியும் 30-50. நிலவேம்பு 30 ரூபாய். இது சேஞ்சிங் ரோஸ் இருக்குது, 50 ரூபாயிலிருந்தே கிடைக்கும். 50 ஹைப்ரிடுனா 150, அந்த மாதிரி கிடைக்குது. திருநீச்சு பச்சை 30 ரூபாய். இது கொடிப்பசலை, அதுக்கப்புறம் வல்லாரை, டிசம்பரு, அரளி, இதெல்லாமே 30 ல இருந்து 50 வரைக்கும் கிடைக்கும். ரோஸ் வந்து பெரிய கவர் 100 ரூபாய், சின்ன கவர் 30 ரூபாய். அதுக்கப்புறம் தங்கர்லி, தங்கர்லி 30-50-100 அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து குரோட்டன்ஸு, குரோட்டன்ஸ் வந்து 50 ல இருந்தே இருக்கு, 50, 100, 150, 200, 250, 500 வரைக்கும் இருக்கு. குரோட்டன்ஸ்ல வந்து ஹைட் வரது இருக்கு, ஹைட் வராதது இருக்கு, ரெண்டு வெரைட்டி. இது ஹைட் வரும், ஆமா நல்லா ஹைட் வரும். அதுக்கப்புறம் வெத்தலை, 30 ரூபாய். இது வெத்தலையில கம்மார் வெத்தலை, நாட்டு வெத்தலைன்னு ரெண்டு வெத்தலை கிடைக்கும். அதுக்கப்புறம் போடலாம், மிளகாய் இருக்கு, 30 ரூபாய். அதுக்கப்புறம் கொடி சம்பங்கி, கொடி சம்பங்கி வந்து 40 ரூபாய் வரும். லில்லி அந்த 30 ரூபாயிலிருந்தே கிடைக்கும். லில்லி வந்து செடிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேர் வரும், ஞாபகம் இருக்கு, வரமாட்டேன். இது சிவன் வில்வம், ஆமாம் வில்வம் வந்து வில்வத்தில் 9 வில்வம் இருக்குது எங்ககிட்ட. இப்போது 3 வில்வம் தான் இருக்குது, நார்மல் வில்வம், அதுக்கப்புறம் இந்த 3 இலை, மகாவில்வம். மகா நார்மல் வில் வந்து 100 ரூபாயிலிருந்து 150-200 அந்த மாதிரி கிடைக்கும். மகாவில்வம் வந்து 300 ல இருந்து கிடைக்கும். இப்போ வில்வ இலையை வீட்டிலலாம் வளர்க்கலாமாக்கா? வில்வத்தை வளர்க்கலாம், வளர்க்கலாம். மகாவில்வம் வந்து மெடிசினல் தான், ஓகே, துவையல் கூட அரைச்சி சாப்பிடுவாங்களா? அப்படியா? ஆமாம்.
மகாவில்வா கிடைக்கும், 300ல இருந்து இருக்கு மகாவில்வா. தொட்டாசி நீங்க இருக்கு பாருங்க, தொட்டா இது வந்து ஃப்ரூட்ஸ் அந்த இது முல்சீதா. முல்சீதா ஆமா. அது முல்சீதா பழம் எவ்வளவு வருதுங்க? 150. 150 ஆமா. 30 ரூபாய். இது மாதுளை வந்து 150. இது லெமன் வந்து 150லயும் கொடுக்கும். செடி வந்து பெருசா இருந்தா 400 ரூபாயில இருந்து இருக்கு. 150 400. ஆரஞ்சு வந்து நம்ம இந்த சுகருக்கு சாப்பிடுற ஆரஞ்சு வந்து 150ல இருந்து கிடைக்கும். 150லயும் இருக்கு, 800ல இருக்கு. இது சாதா ஆரஞ்சு வந்து 150 ரூபாய். அதுக்கப்புறம் நாயூரி. நாயூரி சங்குப்பூ 30 ரூபாய் கொய்யா 150. அதுக்கப்புறம் மர ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு 150ல இருந்து இருக்கு. மரம் ஐட்டம் ஒவ்வொன்று பேர் சொல்லி ரேட் சொல்லுங்க. புங்க மரம் 100 ரூபாய். இது அரச மரம் 100 ரூபாய். எல்லாமே 100 ரூபாயில இருந்து தானே இருக்கும். 100ல இருந்து 150 ஒவ்வொரு மரம். எல்லா மரமே கிடைக்கும், இந்த மாதிரி இல்லைன்றது கிடையாது, எல்லா மரமே இருக்கு. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இருக்கு, நெல்லி வந்து 150. இது ஒட்டு செடி என்ன சாதா என்ன 30 ரூபாய். அதே மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் இருக்கு, ஸ்டார் ஃப்ரூட் வந்து 250 ரூபாய். ஃபிடில் அந்த ஃபிக் அது வந்து 150. இது பூனை மீசை இந்த இது 30 ரூபாய். இது டேகன் ஃப்ரூட்டு 150. டேகன் ஃப்ரூட் 150. ஆமாம் ஆமாம், 150. அதுக்கப்புறம் இது வந்து பாக்கு மரம் 150. அரிக்கே ஃபார்ம்ஸ் வந்து 30, 50, 100, 150 அது மாதிரி 350 வரைக்கும் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து வாழை, வாழை வந்து 100 ரூபாய் தான். எந்த வாழை எடுத்தாலும் எல்லா வெரைட்டியும் இருக்குது. கற்பூரவள்ளி இருக்குது, ரஸ்தாளி இருக்குது, நேந்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் இது செவ்வாழை இருக்குது. எல்லாமே எந்த வாழை கேட்டாலும் கிடைக்கும், 100 ரூபாய். அதுக்கப்புறம் மூங்கில், மூங்கில் எல்லாமே 100 ரூபாய். ஆமாம், வாழை எல்லாமே 100 ரூபாய். அதுக்கப்புறம் தொட்டிலாம் எவ்வளோ செல் பண்ணுறீங்க? தொட்டி வந்து அங்கே சிமெண்ட் தொட்டி வந்து 50ல இருந்து, இது மண் தொட்டி துளசி மாடம் வைக்கிற மாதிரி 200 ரூபாய். இது மண் தொட்டி 200. ஆமாம், துளசி மாடம். துளசி மாடம் ஆமாம். நெக்ஸ்ட்டுக்கா அதுக்கப்புறம் வந்து மூங்கில், மூங்கில் வந்து 150. இது வந்து கார்டன்ல வைக்கிறதா? இது கார்டன்லேயே வைக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி வைக்கலாம். அதுலேயே புத்தா மூங்கில் இருக்கு. எங்கே இருக்குது அது? அந்த பக்கம் இருக்கு. அந்த அதுக்கப்புறம் வந்து தென்னமரம், இதுலயே ரெண்டு வெரைட்டி இருக்கு, 3 வருஷத்துல காய்க்கிறது ஒன்னு, 5 வருஷத்துல காய்க்கிறது ஒன்னு. 5 வருஷத்துக்கு வந்து 150 ரூபாய் வரும், இது வந்து 300 ரூபாய் வரும். 300, 350 அந்த மாதிரி வரும். இது வந்து ஹைட் வராது. இது ஹைட் வராது? ஆமா, ரொம்ப ஷார்ட்லயே காய்க்கும். ஷார்ட்லயே ஹைபிரிட். இது ஹைபிரிட். ஓகேக்கா. அதுக்கு அப்புறம் வந்து இது ஆலமரம், இது வந்து 150. ஆலமரம்லாம் பொதுவா எது மாதிரி இதுக்கு வாங்கிட்டு போவாங்க? இந்த மாதிரி இடத்துல வைக்கிறது வாங்கிட்டு போவாங்க. அத கார்டன் மாதிரி வைக்கறாங்கல? ஆமா, காலி இடமா இருந்தா அந்த மாதிரி இடத்துல வைக்கிறது வாங்கிட்டு போறாங்க. ஓகே. கீழ கிர செடிக்கா? இது வந்து கோல்டன் துரந்தான்ட். ஓகேக்கா. இது எங்க வைப்பாங்க? இது வந்து பார்டர்ல, சவுத் ஓரமாக பார்டரில், ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸுங்க எல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல, சவுத்தில் வந்து பார்டரில் இது பண்ணால் அதில் சின்ன சின்ன பூ வரும். ஓகே. அது எவ்வளோ தூரம் ஹைட்டுக்கு வளரும்? இது ஹைட்டு வந்தாலும் நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமாம், நம்ம எந்த டிசைனில் வேணாலும் கட் பண்ணலாம். இது அது பக்கத்தில் இருக்க செடிக்கா? இது வந்து குரோட்டன்ஸ், அழகுக்கு தான். அழகு. ஆமாம், அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. வந்து முசண்டா, பிங்க் கலர் முசண்டா. இது வந்து இலையே பூ மாதிரி வரும். இதுலேயே பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது, மூணு கலர் இருக்குது. மூணு கலர் பூக்கு? ஆமாம், மூணு கலர் இருக்குது, வெரைட்டி இருக்குது. இப்போ எங்ககிட்ட பிங்க் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மணி பிளான்ட், சாதா மணி பிளான்ட். இது 20 ரூபாய் வருங்க. பன்னீர் திராட்சை 50லையும் கிடைக்கும், 100லையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது கொய்யா, கொய்யா வந்து இப்போ இதுலேயே சின்னதுலேயே காய் வரும் பாருங்க. மாடி தோட்டத்தில் வைக்கிறது இது. ஆமாம், க்ரோ பேக்லேயே வைக்கலாம். அதுக்கப்புறம் அல்மெண்டா, அல்மெண்டா வந்து கொடி மாதிரி வரும், எல்லோ கலர் ஃப்ளவர் வரும். இது வந்து இந்த கிராம்பு. ஆமாம், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த கிராம்பு. அது நம்ம மொட்டை மாடி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து இது
இன்சுலின்ஸ் இது வந்து நம்ம சுகருக்காக சாப்பிடுது. டெய்லி காலையில வேறு வயிற்றுல ஒரு இலை சாப்பிட்டீங்கன்னா சுகர் எவ்வளவு கம்மியாயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து பிரம்ம கமலம். பிரம்ம கமலம் ஆமா, வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும் இது. ரேட்டுக்கா? இதோட ரேட்டு வந்து 250 வரும். 250 வரும். ஆமா. அதுக்கப்புறம் வந்து வாடாமல்லி. வாடாமல்லி வந்து 30 ரூபா. ஓ சூப்பர். ஸ்பைடரு ஓகே, 30-50 வரைக்கும் கிடைக்கும் இது. ஸ்பைடர் ஆமா. இது வந்து மிளகு. ஓகே, 50 ரூபா. மிளகு அது வீட்டில் வச்சு வளரமாக்கா? வைக்கலாம் வைக்கலாம். ஓகே, அடுத்து இதுக்கா? இது வந்து அது இது வேண்டாம். இது வந்து இது ஆவாரம்பூ. ஆவாரம்பூ ஆமா. ஓகே அக்கா, 30 ரூபா. இது 30 ரூபா. இது அது வந்து இட்லிப்பூ இக்ஸோரான்வாங்க. ஆமாம், பெருசு பெருசாக பூக்கும் அது. ஓகேக்கா, அது வந்து 30-50, 100, 200 அந்த மாதிரி 250 வரைக்கும் செடிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். ஆமாம், இது குரோட்டன்ஸ். இது ஹைட் வரும். இது 150 ரூபா. ஆமாம், இது வந்து முருங்கை, செடி முருங்கை, சின்னதுலே காய் வரும். நீங்கள் மொட்டை மாடியிலேயே வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலையும் நீங்கள் மாடி தோட்டத்திலே வைக்கலாம். எவ்வளோ காதுலாம் ரேட்? கருவேப்பிலை வந்து 30, 50, 100 மூணு சைஸ். மூணு இது இருக்குது. ஆமாம், அதுக்கு முருங்காவும் இருக்கு. 30, 50, 100 அதே ரேட்டு தான். இது வந்து பட்டை, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பிரியாணி. ஆமா, பிரியாணி இலை. இது கூட நம்ம 100 ரூபாய்க்கு கிடைக்கும். இது வந்து செண்பகம் பூ வரும். சந்தன கலரு, ஒயிட்டு, ரெண்டு கலர் இருக்கு. 250-லிருந்து இருக்கு. 250-750 வரைக்கும் இருக்கு. அது அங்கே பெருசா இருக்கு பாருங்க. அது வந்து 750 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து இது சித்திரத்தை மெடிசினல் பிளான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இது க்ரீப்பரு ஃபுமேரியான்ட்டு, ப்ளூ கலரு ஃப்ளவர் வரும். இது கேசவர்தினி, நம்ம மெடிசினல் பிளான்ட்டு. தேங்காய் எண்ணெயில் தலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அது ரேட்டுக்கா? 50 ரூபா. 50 ரூபா. ஆமாம், சூப்பர்க்கா. அதுக்கப்புறம் வந்து ஜாதி. ஜாதி வந்து 30-லையும் கிடைக்கும், 50-லையும் இருக்கு. ஆமாம், இங்கே இருக்கிறது 30, அங்கே பெருசாக இருக்கிறது 50. முள்ளையும் 30, 50 அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நாகதாளி, இதுதான் பாம்பு கடிச்சா விஷயம் இல்லை, பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு. பாம்பு வராமல் இருக்கு. ஆமாம், நாகதாளி. நாகதாளி ஆமாம். அது எவ்வளோக்கா? இது வந்து 50. இதெல்லாம்? இது நித்திய கல்யாணி. நம்ம சுகருக்காக அந்த வயலட் கலர் பூ கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிப்பாங்க. அதுதான் நித்திய கல்யாணி. அது வந்து 30 ரூபா தான். கனகாம்பரம், கனகாம்பரம் வந்து 30, 50 செடிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ரேட்டு தான் வரும். இது வந்து அழகுக்கு வைக்கிறதா, இந்த பைக்கஸ் மாதிரி, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்களா அந்த வெரைட்டி. அது 100 ரூபா. இது வந்து ரங்குன் மல்லி. ரங்குன் மல்லி ஆமா, கிரீப்பரு, நல்லா பூ கொத்த கொத்தா பிங்க் ஒயிட் மிக்ஸ் ஆகி பூக்கும். அது இது என்ன? இது வந்து வசம்பு. வசம்பா? பசங்களுக்கு பேச்சு வரலன்னா அதை தேய்ச்சி வாயில வைப்பாங்கல்ல. ஓ, இது வசம்பு. ஆமா. இது எவ்வளவு காப்பீங்க? 30 ரூபா. 30 ரூபா. ஆமா. அத இங்க இருக்கு பாருங்க, ஆரஞ்சு. அந்த ஆரஞ்சு லெமனாக்கா? அது ஆரஞ்சு. ஆரஞ்சு அந்த ஹைபிரிடா? ஹைபிரிட்னு கிடையாதுனா, இது வந்து சுகருக்கு சாப்பிடுவாங்க, தோலோட சாப்பிடணும். இந்த லெமனியா? ஆமா, இந்த ஆரஞ்சு. ஓ, அப்படி சாப்பிட்டா சுகர் கம்மி ஆகுமா? சுகர் கம்மி ஆகும். ஆமா, சூப்பர்க்கா. நெக்ஸ்ட் இது லாவெண்டர். லாவெண்டர் ஆமா. ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? இது சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வாசனை நல்லா இருக்கும். ஓகே. அதுக்கு அப்புறம் இது வந்து ரோஸ்மேரி. ஓகே, இது சமையலுக்கு தான். அதுவும் ஆமா, வாசனை நல்லா இருக்கும். ஓகே, சேஞ்சிங் ரோஸ் சொல்லியாச்சு. இது வந்து பழம், வேர் பழம்னுவாங்க. ஓகே அக்கா, அது வந்து வேர்ல இருந்தே காய். க்ரோ பேக்ல வளக்க முடியுமா? க்ரோ பேக் மொட்டை மாடியிலே வைக்கலாம். மொட்டை மாடியிலே வைக்கலாம். ஆமா. ஓகே, 750 ரூபா. அது அதோட ரேட் 750. 750 ரூபா. நல்லா பெரிய மரமா வரும். ஆமா, பெரிய மரம்னா அந்த காய் வந்திருக்கு பாருங்க, வேர்லயே காய் வரும். ஓ, அப்படியே? அப்ப ஹைபிரிட் அதுவும்? ஆமா, ஹைட் வராது, வேர் பழம்னுவாங்க. ஓகே ஓகே, சூப்பர்க்கா. கிடைக்கும். க்ரோ பேக்லயே வைக்கலாம், ஒரு 6 மாசத்துல காய் வந்துடும். ஆமா, இதுலயே பூ வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்குள்ள காய் வரும். வெண்டைக்காய், வெண்டைக்காய் எல்லாமே மாடியிலேயே வைக்கலாம். ஆமா, எல்லாமே மாடியிலேயே வைக்கலாம். மிளகாய், தக்காளி, கற்பூரம், இது சுண்டக்காய்,
கத்திரிக்காய் வல்லாரை எல்லாமே மாடியிலேயே வச்சுக்கலாம். எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே 30 ரூபாய். ஆமா, இந்த பூக்கா இது வந்து இப்போ ஒரு பியாண்ட் வாஸ்து செடி. வாஸ்து செடி பணம் கொட்டமா திருஷ்டி இது வாங்குவாங்க. ஆமா, திருஷ்டிக்காக தண்ணி கம்மியா ஊத்தணும். தண்ணி அதிகமாச்சுன்னா அது செத்துடும். தண்ணி கம்மியா ஊத்தணும். அது மேரிகோல்டு, சீசனல் மாதிரி 3 மாசம் தான் இது. அதுக்கப்புறம் அந்த பூவே காஞ்சதுன்னா அதை எடுத்து போட்டீங்கன்னா அதுல இருந்தே பிளவர் வரும். இந்த செடிக்கு என்ன செடிக்காது? அது ஆஸ்பரஸ் மேரி. இதுக்கு கொஞ்சம் லைட்டா வெயில் வேணும், தண்ணி கம்மியா ஊத்தணும். ஆமா, இது இன்டோர் பிளான்ட் அவுட்டர் பிளான்ட்டா? செமி சேட், பாதி வெயில் பாதி நிழல். ஆமா, இது அரேலியான்ட்டு. அரேலியா இன்டோர் தான், தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். இது மெகாஸ்டோமியா, இது செமி சேடு தான், பாதி வெயில் பாதி நிழல். இது வந்து செம்பருத்தி வைஸ்ராய். ஆமாம், சின்ன சின்னதாக நிறைய பூக்கும். எந்த செடியாக இருந்தாலும் நம்ம தண்ணி வந்து ட்ரை ஆன பிறகு தான் ஊற்றணும். இன்னைக்கு தண்ணி ஊற்றிருக்கிறீங்க, நாளைக்கு தண்ணி காலையிலேயே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. மண் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன பிறகு ஊற்றினீங்கன்னா தான் செடி எல்லாமே நல்லா வரும். கத்திரிக்காய் இது வந்து பெரிய பெரிய கவர்ன்றதுனால 50 ரூபா. இது சின்ன கவராக வந்தால் 30 ரூபா. பெரிய கவருக்கு சின்ன கவர் டிஃபரன்ஸ்? சின்ன கவர்னா அது இந்த மாதிரி இருக்குண்ணா. இது வந்து சின்னது. ஆமாம், இது வளர்ந்துருக்கிறதுனால ரேட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி? ஆமாம். ஸ்ட்ராபெரி பழமாக்காது? ஆமாம், ஃப்ரூட்ஸ் தான். 150 ரூபா வரும் ஒரு செடி. ஒரு செடி இது எவ்வளோ நாளில் பழம் அந்த மாதிரி தெரியுமா? இதுலேயே பழம் வந்துருச்சுன்னா? அப்படியா? ஆமாம், நான் ஹைட் கம்மி தான் வரும் இது. ஓகே, இதில் வந்த நேற்று நான் தான் எடுத்து சாப்பிட்டேன். அடுத்துக்கா இதெல்லாம்? இது எல்லாமே இது பிகோனியா, ஆப்பிரிக்கன் வயலட்டு, இது ஸ்னேக் பிளான்ட்டோட வெரைட்டி ஜேடு. இது எல்லாமே இன்டோர் தான். ஓகே, அதுக்கெல்லாம் எவ்வளோ ரேட் வருது? இன்டோர்லாம் இன்டோர் வந்து ரேட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குண்ணா. 50லையும் கிடைக்கும், 100லையும் இருக்கும், 150. செடிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். ஆமாம், இதெல்லாம் இது கேட்டஸ் வெரைட்டி. கேட்டஸ் செக்யூலன்ஸ் வந்து 150 ரூபா வரும். கேட்டஸ் வந்து 200-250. அதுக்கப்புறம் அது அங்கே இருக்கிறது 700 வரும். ஓ, அது 700? ஆமாம், 700 வரும். இப்போ எல்லாமே கொஞ்சம் காலியாக இருக்குது. ஓகே, வந்த பிறகு இதெல்லாம் மணி பிளான்ட் வெரைட்டி. ஓகே, அப்படியே அந்த ஸ்டிக்லேயே இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டிக்லேயே. ஆமாம், இதெல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸில் அந்த மாதிரி எல்லாம் வச்சா நல்லா இருக்கும். நல்லா மணி வருமா? ஆ, மணி வரும். நீங்கள் விற்கும் போது அதை எப்படி சொல்லி காமிப்பீங்க? அப்படின்னு கிடையாதுன்னா எல்லாம் கஸ்டமருக்கே தெரியும். இந்த மாதிரி வந்து கேட்கும் போது நாங்கள் சொல்லுவோம், எப்படி இதை பராமரிக்கணும், என்ன பண்ணணும், ஏது அதெல்லாம் சொல்லிடுவோம். எதுவுமே இன்டோர் கிடையாது. இன்டோர் என்னும்போது வாரத்தில் ஒரு நாள் எடுத்து வெளியில் வச்சாதான் செடியுமே நல்லா வரும். இன்டோர்னு? ஆமாம், நம்ம இன்டோர்ன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் இன்டோர்லேயே வச்சு அந்த ஃபேனு அனல் காற்று ஓடிச்சுன்னா செடி காஞ்சிடும். அதனால ஒரு வாரத்தில் வாரத்துக்கு ஒரு வாட்டி வெளியில் வச்சு உள்ளார வையுங்க. கொடுக்கும்போது எல்லாமே சொல்லி தான் கொடுப்போம். சிங்கோனியா, சிங்கோனியால 3 கலர் வரும், பிங்க்கு ஒயிட்டு க்ரீனு அந்த மாதிரி வரும். இது எல்லாமே 50 ரூபா. இது பூ வகை தான்? பூ வரும், வெறும் லீஃப் மட்டும். வீட்டுக்குள்ளார வைக்கிறது எதுவுமே அந்த அளவுக்கு பூ வராது. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இன்டோர். சூப்பர். இதோட ரேட்டுக்கா? இது வந்து 50 ரூபா. இது அக்லோனிமா, இதுல இதுவும் இன்டோர் தான். இது 50லிருந்தே கிடைக்கும். சின்னதா இருந்தா 50, தொட்டில வந்ததுன்னா அது செடிக்கு ஏத்த மாதிரி 400 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இது ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் பிளான்ட் வந்து 350, இது 250. இது வந்து 24 hours ஏர் பியூரிஃபை பண்ணும், அதனால அந்த ரேட்டு வரும். அதுக்கப்புறம் பீஸ் லில்லி, பீஸ் லில்லி 50, 150. உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணுமோ அந்த ரேட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது ட்ரெஸ்ஸினா, அது இன்டோர் தான். அது 100 ரூபாயிலிருந்து கிடைக்கும், 100, 150, 200. ஸ்பைடர் 50. அதுக்கப்புறம் இது ஃபிலோடென்டனா, இந்த இது இது ஹைட்டு வராது. இது இதுலேயே கொடி மாதிரி வர்றது இருக்குது. இது வந்து 100 ரூபா வரும், அது வந்து 50 ரூபாயிலே கிடைக்கும். இது வந்து அக்லோனிமா லிப்ஸ்டிக்கா, 200 ரூபா. இதில் 200, 250, 300, 500 வரைக்கும் செடி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும் ரேட். ஆமாம், இது வந்து கெலேத்தியா, 200. ஹைட்டே வராது, இவ்வளோதான் ஹைட்டு, சைடில் தான் பிரான்ச்சஸ் வரும். இது ஜாமியா, இது ஹேர் பியூரிஃபையரு, 250 வரும். இது மணி பிளான்ட். மணி பிளான்ட்ல 4 வெரைட்டி இருக்கு. இது இன்டோர் பிளான்ட்? இன்டோர். ஓகே, ஹேங்கிங்ல போட்டீங்கன்னா நல்லா வரும். ஓகே, 100 தான். ஓகே, ஹேங்கிங்ல இருந்ததுன்னா 300 வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது அக்லோனிமால டார்ஃப் வெரைட்டி. அக்லோமி? அக்லோமி. ஆமா, அதுல வைட். ஓகே, இது இன்டோர் தான்ல? ஆமா, 150. ஆனா பெரிய பெரிய லீஃபா இருக்கா? இப்ப வெச்சா பெருசா இருமா? இது ஹைட் வராது. இது அது ஹைட் வருது பாருங்க. அது வேற வெரைட்டி எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, டார்ஃப் வெரைட்டி அது பெருசா வருது. ஓகே, இது சாங் ஆஃப் இந்தியா.
சாங் ஆஃப் இந்தியா. இது வந்து 150 ரூபாய் ஹைட் வராது. இது ஹைட் வர்றது 50 ரூபாயில இருந்தே கிடைக்கும். 50 100 அந்த மாதிரி கிடைக்கும். இது பைக்கஸ் வெரிகேட்டடு ஒயிட். இது கொஞ்சம் லைட்டாக வெயில் வேணும். வெயில் இருந்தால் தான் இந்த கலர் வரும். இல்லைன்னா இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்குமே தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். இது வந்து பெப்ரோமியால வெரிகேட்டடு. இது அல்மெண்டால எல்லோ வருதுல்ல அதுல இது ரெட். 150 ரூபாய் வரும். இது 100 ரூபாய் வரும். இது ஹந்தோரியம். ஆமாம், இது பூ தான். இதில் மட்டும்தான் பூ வரும். இது வந்து ஒரு வாட்டி வந்தாலே 3 மாதம் இருக்கும் இந்த பூ. அது ஆமாம், 3 மாதத்துக்கு இருக்கும். அதுக்குள்ள சைடில் திரும்பி உங்களுக்கு ஃப்ளவர் வந்துடும். அந்த மாதிரி தண்ணி 350 ரூபாய். 350 ரூபாய். ஆமாம். இது வந்து களஞ்சியம். இது பூ ஒரு வாட்டி வந்தாலே 3 மாதம் அப்படியே இருக்கும் பூ. அதுக்குள்ள சைடில் உங்களுக்கு அதை இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து ஃப்ளவர் வந்துடும். ஆமாம். 150. இதுதான் அங்கே சொல்லிட்டேன். பிலோடன்டனா இது பட் ரோஸ். டேபிள் ரோஸ்னு வாங்க, பட் ரோஸ்னு வாங்க. சிங்கிள் வந்து 20 ரூபாய், அடுக்கு வந்து 30 ரூபாய். ஆமாம். இது பெப்ரோமியாலே வெரைட்டி சொன்னீங்களா, இது ஒரு வெரைட்டி. இந்த ஒயிட்டு அங்கே க்ரீன் காட்டினேன். அது எல்லாமே 100-150 வரும். மேரிகோல்டு. ஆமாம், சீசனல் பிளான்ட். 3 மாதம் தான் இருக்கும். அதுலேயே ஃப்ளவர் காய வச்சு போட்டிங்கன்னா திரும்பி செடி வரும். இது செடி முருங்கை 30 ரூபாய். இதுலேயே மொட்டை மடியிலே வைக்கலாம். வந்து ஜேடு. ஜேடு வந்து 100 ரூபாய் வரும். அது வந்து கேட்டஸ் வெரைட்டி, கத்தாழை வெரைட்டி. ஆமாம். ஆமாம், அது வந்து 50 ரூபாயிலேருந்து கிடைக்கும். 50-100 அந்த மாதிரி கிடைக்கும். இது ஸ்பைடரு. இது வந்து இந்த இது ரப்பர் பிளான்ட் இங்கே இருக்கு பாருங்க, 100 ரூபாய் வரும். ஆமாம். இது ஃபர்ன்ஸ். இது 100 ரூபாய் தான். இது ஒயிட் கலர் மணி பிளான்ட்டு, 100 ரூபாய் வரும். இது வந்து ஜாமி, அங்கே சொல்லிட்டேங்களா, அதே தான். இது வந்து கோலியஸ். கோலியஸ் வந்து 50 ரூபாய். இதுலேயே 30 ரூபாயிலையும் கிடைக்கும். அது கொஞ்சம் ஹைட் வரும், இது ஹைட் வராது. அதுக்கப்புறம் மணி பிளான்ட். அந்த மணி பிளான்ட் வந்து ஹேங்கிங் கூட வந்து ஹேங்கிங் கூட செட்டப்பாக கொடுப்பீங்க. ஆமாம், செட்டு வந்து அப்படியே 300 வரும். 300 வரும். இது வந்து கொரியன் பெப்பர்ன்ட்டு. கொரியன் பெப்பர் அழகுக்கு தான் போன்சாய் பிளான்ட் இது. நீங்கள் எப்படி வேணும் நீங்களே போன்சாய் பண்ணலாம். இது அந்த மாதிரி அது எவ்வளோ காசு? 400 வரும். 400. ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட் அது வந்து அடோனியம். அடோனியம். ஆமாம், டெசர்ட் ரோஸ்னு வாங்க. ஓகே. அதில் ஃப்ளவர் வரும். தண்ணி கம்மியாக ஊற்றணும். ஓகே. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே தண்ணி கம்மி தான். ஓகே. ஓகேண்ணா. சொல்லிச்சா இது வந்து பைன் சிட்டியான்ட்டு. பைன் சிட்டி. ஆமாம், இந்த இது டைம் வரும், கிறிஸ்மஸ் அப்போ வரும். ஆமாம், 3 மாதம் இந்த கலர் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரீனாக மாறிடும். திரும்பி 3 மாதம் கழிச்சு அந்த கலர் வரும். ரேட்டுக்கா? 350. இது வந்து ரோஸு, 30 ரூபாய். ஓகே. இதில் எத்தனை கலர் இருக்கு? இதில் நிறைய கலர்ஸ், ரெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு, எல்லா கலர்ஸ்லையும் கிடைக்கும். இது பெங்களூர் ரோஸ்னு வாங்க. இதை அதுக்கப்புறம் செம்பருத்தி. செம்பருத்தி வந்து ஹைப்ரிட், ஹைட் வராது. இது இது வந்து 50 இருக்கு. 50 ஆனால் கலர்ஸ் நிறைய கிடைக்கும். இதில் நாட்டு செம்பருத்தியில் 4 கலர் மட்டும்தான். இதில் வந்து கலர்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குரோட்டன்ஸ், அது வந்து ஹைட் வராது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் படுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கலர் நிறையா வரும். வெயில் இல்லைன்னா வெறும் க்ரீனாக மாறிடும். தண்ணி கம்மியாக ஊற்றணும். தண்ணி அதிகமாக சொன்னாலும் இது வேணும். அது வந்து 100 கேட்கும். இப்போ இது வந்து 350 ரூபாய் எங்ககிட்ட இருக்கிறது. 100 ரூபாய் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அது வரணும். அதுக்கப்புறம் வந்து இது புதினா. புதினா 30 ரூபாய். ஆமாம். இது இப்போ ஒரு வாஸ்து செடி, ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆமாம். வீட்டுக்குள்ளே வைக்கலாமா? இது அவுட்டோர் தான். வெயிலில் வெயில் தண்ணி கம்மி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் புஷ்பம். ஓகே. இது ஒயிட் கலரில் ஃப்ளவர் வரும். ஓகே. இந்த செடிக்கா? இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ. அது எவ்வளோ கார் ரேட்டு? இது 200 வரும். 200. ஓகே. மாதுளை போன்சாய். மாதுளமா? ஆமாம். ஓகே. இது எவ்வளோ கார் ரேட்டு? 150. 150. ஓகே. இது எல்லாமே ஹைபிரிட் செம்பருத்தி தான். இதில் ஆமாம். எல்லாமே எவ்வளோ கார் ரேட்ஸ் வருது? ஹைபிரிட் செம்பருத்தி வந்து 50, 100, 150, 250 வரைக்கும் இருக்குது. ஹைபிரிட் செம்பருத்தி. ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட் சொல்லுங்கள். இது வந்து பூப்பியஸ். ஓகே. அழகுக்கு வைக்கிறது தான். இதில் 2 கலர் வரும், எல்லோவும் வயலட்டும். ஓகே. இது வந்து இது தங்கர்லி. இது வந்து டார்ஃப் வெரைட்டி, ஹைட் வராது. தொட்டிலே வைக்கலாம், நிறைய பூ வரும். அதுலேயே மரமாக வர்றது இருக்கு. அது வந்து 50 ரூபாயிலிருந்து 30. இது வந்து 100 ரூபாய்.
இது ஆமா ராமர் பானோன்ட்டு மல்லிலே நல்லா இருக்கும் வாசனை நல்லா இருக்கும். இது 50 ரூபாய் 50 ரூபாய் தொட்டி ஆமா. அது இக்ஸோரா இட்லி புலே டார்க் வெரைட்டி ஹைட் வராது இது. இது வந்து 30-50 அந்த மாதிரி கிடைக்கும். இது நாட்டு செம்பருத்தி ரெட்டு 30 ரூபாய். இது வந்து ரணக்களி, இதுதான் கிட்னி ஸ்டோனுக்காக சாப்பிட்றது. ஜூஸ் போட்டு குடிச்சா ஆமாம், ஜூஸ் போட்டு குடிச்சா கல்லு கரைஞ்சிடும். ஆமாம். இது வந்து நந்தியாவட்ட சிங்கிள் 30 ரூபாய் வரும். ஆமாம். இது வந்து பாரிஜாதம், ஒயிட் ஃப்ளவர் வரும், வாசனை நல்லா இருக்கும். அது 50 ரூபாய். இதெல்லாம் மல்லி, மல்லி 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். வரும் ஆர்கானிக் வரும். செடிக்கு செடி வச்ச பிறகு 15 நாளுக்கு ஒரு வாட்டி போடுறது. லக்ஷ்மி ஆர்கானிக்னு இருக்குண்ணா. என்னென்ன கலந்துருக்குங்க அதில்? அது தெரியுமா? இதில் எல்லாமே 12 ஐட்டம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். இதை வந்து போட்டிங்க, நம்ம செடி வச்ச பிறகு 15 நாளுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக போடணும். இதை போடணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்கானிக் போட்டிங் சைலன் இருக்குது, இது கூட போடலாம். இது வந்து 60 ரூபாய் வரும், அது வந்து 150 ரூபாய் வரும். இது வந்து கஸ்டமர் நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க, நல்லா க்ரோத்தும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மிக்ஸு, இந்த ரோஸ் மிக்ஸ் வந்து 45 ரூபாய். சரி, நீங்கள் 45 ரூபாய். நீங்கள் வந்து செடி வச்சு ரோஸு வரல, ஏதோ ஃப்ளவர் வரலன்னும் போது வந்து நாங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது சொல்லி அனுப்புவோம். தண்ணி அதிகமாக ஊற்றுறீங்களா இல்லை என்ன, எப்படி தண்ணி நல்லா இருக்கா என்னென்னு கேட்குறோம். தண்ணி உப்பாக இருந்தால் செடி கொஞ்சம் வளர்றது கஷ்டம். அதுக்கப்புறம் கஸ்டமர் இல்லை தண்ணி நல்லா இருக்குது, செடி நல்லா வளர்ந்துருக்கு, பூதா எடுக்கலன்னும் போது சரி தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புவோம். அதுக்கு அதையும் மீறி வரலன்னும் போது தான் ரோஸ் மிக்ஸ் கொடுப்போம். இது வந்து அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தான் போடணும். அது வேருக்கு பக்கத்தில் போடக்கூடாது, வேறு தள்ளி போடணும். அப்படி போட்டிங்கன்னா எல்லா பூச்செடிக்குமே போடலாம், ரோஸன் கிடையாது, எல்லா பூச்செடிக்குமே போடலாம். அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் பெருசாகவும் வரும், பூ நல்லா வரும். இது பூச்சி மருந்து, இப்போ இது எல்லாமே பூச்சி மருந்து. எப்படி இருந்தாலும் செம்பருத்தி இருந்தாலே அந்த ஒயிட் ஃபங்கஸ் வரதான் செய்யும். அது நாங்கள் கஸ்டமருக்கு முன்னாடியே சொல்லுவோம், நீங்கள் செடி வச்சு 1 மாதம் ஆன பிறகு பூச்சி இருக்கோ இல்லையோ, இந்த நீமாயிலோ இல்லைன்னா இந்த இது இந்த மருந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் அடிங்கன்னு சொல்லுவோம். அப்போ பூச்சி வந்த பிறகு காப்பாற்றுறத விட பூச்சி வராத முன்னாடியே நம்ம காப்பாற்றினா ரொம்ப நல்லது. செம்பருத்தி இருந்தாலே வரும் பூச்சி. அதுக்கப்புறம் வந்து கேட்கும்போது நீமாயில் அந்த இது எல்லாமே கொடுத்து அனுப்புவோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மூடி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ண சொல்லுவோம். எல்லாமே ஆர்கானிக் தான், பாய்சன் எதுவுமே கிடையாது. இங்கே இந்த பாட்ஸ் வந்து இது இது பஞ்சகாவியம். ஆமாம், செடிக்கு நல்லது. நம்ம மாதத்தில் 1 வாட்டியாவது இதை நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கு இந்த பாதி மிக்ஸ் பண்ணி கையில் தான் தெளிச்சு விடணும். க்ளவுஸ் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு தெளிச்சு விட்டா செடி இலை அந்த சுருங்குது இல்லை அதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இலை சுருங்கல், அந்த பூச்சி வராமல் இலை கொட்டிட்டு இருக்கு அண்ணும் போது நல்ல இலை எல்லாமே வந்துடும். இந்த பாட்டு வந்து 50 ரூபாய் வரும். இந்த கலர்ஸ் எல்லாமே ஒரே இதுதான். இந்த சைஸ் உங்களுக்கு 200 வரும், இது 250, இது எல்லாமே 350 ரூபாய் வரும். ஆமா, இதெல்லாம் 200. ஆமா, இதெல்லாம் 200. இது வந்து பாட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், இது வந்து 80 ரூபாய் வரும். இது வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டன் மாதிரியே இருக்கும், இது வந்து 150 வரும். இது ஆமாம் இது வந்து வாட்டர் ஊற்றுறது. இது வந்து 5 லிட்ரு, 5 லிட்ரு வந்து உங்களுக்கு 500 வரும். 8 லிட்ரு இருக்குது, அது 700 வரும். இதில் 2 லிட்ரு அந்த மாதிரி வரும், 150 ரூபாயெலாம் வரும். அதுக்கப்புறம் தேங்காய் நார், இந்த கோக் தேங்காய் நார் வந்து நம்ம ஈரப்பசம் இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நமக்கு இது போட்டால் வெயிட் மொட்டை மாடியில் வைக்கிறதுனால வெயிட் அதிகமாக வரும், செம்மண் அதெல்லாம் போடுறதுனால. அதுக்காக இதை கொஞ்சம் அதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும். அது எவ்வளோ? அது வந்து இது 5 கிலோ வந்து 200 இருக்குண்ணா. இப்போ அதிலே வந்து இது வந்து மாவு மாதிரி ஆகிடும், எங்ககிட்ட இருக்கிறது இதிலே நார் மாதிரி வர்றது இருக்கும், அது 150 ரூபாயிலேயே கிடைக்கும். ஆமாம், அது 150, 170, 200, 250 வரைக்கும் இருக்கு கோகோ பிட்டில். அது வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண, அது அந்த ஈரப்பசத்துக்காக தான். ஒரு சிலர் கேட்பாங்க வெறும் கோகோபிட் போட்டே நம்ம செடியை வளர்க்கலாமான்ட்டு. இல்லை, வெறும் கோகோபிட்டில் செடி அந்தளவுக்கு வராது, கொஞ்சமாவது செம்மண் எருவும் மிக்ஸ் பண்ணணும்.
இது இன்டோர் பிளான்ஸுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவுட்டோர் கொஞ்சமாக யூஸ் பண்ண போதும். ஒரு நாள் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா தண்ணி ஊற்றலன்னா அந்த ஈரப்பசம் இருக்கிறதுக்காக தான் அது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்ஸு மண் டெரகோட்டா மண் பாட்ஸு 50, இந்த சைஸ் வந்து 50, இது வந்து 100 ரூபாய் வரும். இந்த சைஸு இது வந்து 250 வரும். $100 இந்த மாதிரி ஹேங்கிங் போட்ஸ்னா இது 100 ரூபாய் 150 அந்த மாதிரி இருக்கு. அந்த ஒரு எல்லாமே இருக்கு. பாட்ஸ் வந்து 30 இருந்து இருக்கு. இது வந்து இது 30, இது 20. அதுக்கப்புறம் வந்து இந்த சைஸ் 50. அதுக்கப்புறம் இது வந்து 70. அந்த மாதிரி 50, 70, 100, 150, 200, 250, 500 வரைக்கும் இருக்கு பிளாஸ்டிக்ல. சைஸ் கேட் இந்த சைஸ்ல மாடல்லாம் இது 150 வரும். இது 100 ரூபாயில இருந்து இருக்கு. இந்த மாதிரி இது ஸ்கொயர் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு, எல்லாமே எல்லா இதுவும் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட வர வச்சு கொடுப்போம் நாங்க. இந்த குரோ பேக்ஸ் வந்து 60 அங்க கொஞ்சம் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல இது வந்து 60 ரூபாய். இந்த சைஸ் வந்து 80 ரூபாய் வரும். அதே மாதிரி 60, 70, 80, 100 ஸ்கொயரில் இருக்குது, ரெக்டாங்கிளில் இருக்குது, ரவுண்ட்லேயும் இருக்குது. கீரை போடுற மாதிரின்னா 150 ரூபாய் வரும். இது இது வெஜிடபிள்ஸ் இதுலேயும் போடலாம். வெஜிடபிள்ஸ்னால் இந்த இதில் 4 செடி வைக்கலாம். அந்த மாதிரி இது பெரிய பெரிய மரமாக வைக்கலாம். 5-6 வருஷம் வரும். அதுக்கப்புறம் இது வந்து 250 வரும் பிளாஸ்டிக். இது வந்து மண் பாட்டு. மண் வந்து 400, 500, 800 மூணு சைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் விதை போடுற சீட்ஸ் இது. இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து ஒரே வாட்டி ஒரே இதில் போட்டோன்னா ஒரு சிலருக்கு எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்கும். எடுத்து வைக்கிறதுக்கு இதில் போட்டிங்கன்னா அந்த மாற்றும் போது வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு தொட்டியில் மாற்றுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே எடுத்து அப்படியே செட் பண்ணிக்கலாம். இது 50 போட்டு சின்ன குட்டி குட்டியாக இப்போ எல்லா விதை எல்லாமே கிடைக்கும். வெண்டைக்காய் எல்லா விதையும் இருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி இது 50 ரூபாய்.